हाई फ्रेंड्स वनकम ना उ मिस्टर पिया टिप्स बरर्स वीडियो वो टिप्स पाती नंबर रे नीडियो पाटेट रेपर कमेंट पड़ा कमेंट सेक्शन ब्रो एज वो 19 आगे ब्रो एज वो 20 आगे बट इन बियर ग्रोथ आवे सो अच्छे टिप्सा ब्रो अब नंबर रे नमेंट पड़ा सो अगर वीडियो एपी वो सिंपला नम्बर बियर ग्रोथ वो ग्रोथ पड़ला அதேமாதிரி வந்து நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ நீங்கள் வந்து சிம்பிளாக வீடியோ மட்டும் எடுத்து போடுறீங்க எந்த ஒரு ஓம் ரெமிடியும் நீங்கள் பண்ணியே காமிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் நிறைய பேர் வந்து ஓம் ரெமிடி அவங்க பண்ணியே காமிக்கிறாங்க ப்ரோ பட் ஆனால் நீங்கள் வந்து ஓம் ரெமிடி பண்ணியே காமிக்க மாட்டீங்க சும்மா வாய்ஸ் மட்டும் வீடியோ மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க நீங்கள் சும்மா பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் பட் அவங்க வந்து என்னோடய சப்ஸ்கிரைபரு அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படிலாம் வீடியோ பார்க்க போகிறவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து இப்போ நம்ம சொன்னதை வந்து டப்புன்னு வந்து புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சிக்கினா தான் அவங்களுக்கு வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவாங்க ஷேர் பண்ணுவாங்க நான் வந்து வீடியோ பார்த்தேன் நானே பண்ணி நானே வந்து கற்றுக்கினேன் நான் வந்து அவங்க சொன்னதை அப்டே பண்ணல அவங்க வந்து லைட்டாக சொன்னாங்க அதை வந்து பார்த்துட்டு நானே ட்ரை பண்ணி எனக்கு பீர் கோத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஓ நம்மளே தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க அதே மாதிரி மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் நான் வந்து அது ஓம் பிரமிடெலாம் அவங்க பண்ணி காமிக்க மாட்டேறேன் மிச்சப்படி வேறு எதுவும் இல்லை பண்ண முடியாமல் இல்லை பண்ணலாம் பட் ஆனால் அதுக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் ஒருத்தர் வேணும் ஸோ அதுக்காக தான் பார்க்குறேன் இப்போ நான் வேறு இந்த கொரோனானால ஊரில் வேறு இருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லை வீடியோ பண்ணுறதுக்கு ஸோ அதுக்காக தான் அதனால் நிறைய பேர் வந்து இப்போ கேட்பீங்க ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இதை ஸோ இந்த ஒரு காரணம் மட்டும்தான் அதான் இப்போ நம்ம சொல்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சினாலே போதும் அதை புரிஞ்சிட்டு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் பண்ணாலே போதும் நிறைய பேர் வந்து ஓம் ரெமிடி பண்ணி காமிக்கிறாங்க நீங்கள் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான் சொல்கிறத வந்து நீங்கள் அப்படியே வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு கம்பல்சரி வந்து பியர் கோத் ஆகும் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ டிப்ஸுக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ அந்த ரெட் கலர் பெல் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப் டு டேட் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடா ஸோ இந்த டிப்ஸை வந்து என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ரெண்டே மெத்தட் தான் இந்த டிப்ஸை வந்து நான் போன வீடியோவில் எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பியர் கோத் ஆகணும்னா காமனான விஷயமே இதுதான் எல்லோரும் சொல்லக்கூடியதே இது இந்த இது மட்டும்தான் காமனான ஒன்று தான் ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கோக்னட் ஆயில் இருக்கல தேங்காய் எண்ணெய் இதுதான் மெயினான விஷயம் பியர் கோத்துக்கு கோக்னட் ஆயில் அடுத்தது பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் இதை ரெண்டுத்தையும் எடுத்து ஒரு பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு ஸ்பூன் போதும் ரெண்டு உங்களுக்கு பியர் கோத்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனே போதும் கொஞ்சம் அதிக எண்ணெய் மாதிரி இப்போ இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூனு எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பவுலில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும் ஃபஸ்ட்டு கோக்னட் ஆயில் அது வந்து விளக்கெண்ணெய் இது ரெண்டுத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் நல்லா ஷேவ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறது வந்து சும்மா இப்படி தேய்க்கிறது அப்படிலாம் இல்லை நல்லா நீங்கள் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு நல்லா தேய்க்கிறீங்களோ நீங்கள் நல்லா எஃபெக்ட் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா இப்படி தேய்க்கணும் இது ஒரு 20 minutes ஆச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பியர் கோத்து வந்து ஒரு 1-2 weeks தெரியும் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எனக்கு பியர் கோத்தே வரல ப்ரோ அப்படியே நீங்கள் சொன்னீங்கன்னா அது கஷ்டம் தான் ஸோ அதனால் நல்லா எஃபெக்ட் போட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் அந்த பியர் கோத்து ஆகிறது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரியே செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நான் சொல்லியிருக்கேன் வெங்காயம் இருக்குல்ல சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் மாதிரி வரும் அந்த ஜூஸை வந்து வடிகட்டிவிடுங்க வடிகட்டிவிட்டு அந்த சத்தம் எல்லாமே போயிடும் வடிகட்டிட்டு அப்புறம் அது ஒரு ஜூஸ் மாதிரி வரும் அந்த ஜூஸை வந்து எடுத்து அதை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அந்த ஜூஸை வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ஒரு 1 hour குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஜூஸை வந்து அப்ளை பண்ணி நல்லா அப்ளை பண்ணணும் ஆயில் சொன்னல எவ்வளோ நீங்கள் எஃபெக்ட் போட்டு தேய்க்கிறீங்களோ அதேமாதிரி அந்த ஜூஸையும் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பியர் கோத் கம்பல்சரி வரும் இந்த ரெண்டு டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெயினு அது வந்து காமனே இந்த ரெண்டு டிப்ஸ் தான் ஒன்று வந்து வெங்காயத்தை வச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் தேங்காய் வச்சு இது ரெண்டு டிப்ஸ் தான் மெயினு காமன் நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தாலும் இதை தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் மறந்துடாமல் இந்த ரெண்டு டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பல்சரி உங்களுக்கும் 2 weeks இல்லை 3 weeks 1 monthலையாச்சு பியர் கோத் வரத்துக்கு உங்கள் ரிசல்ட் காட்டும் சான்ஸ் இருக்குது 100% சான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டிப்ஸு தான் மெயினு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சரி ஃப்ரெண்ட்ஸ் அதேமாதிரி உங்களுக்கு என்னாச்சு டிப்ஸ் தேவைன்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணால் தயாராக இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் அதேமாதிரி மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனல் மிஸ்டர் பியர் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும்
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. அதான் திருப்பி சொன்னது தான், உங்களுக்கு என்ன வீடியோ தேவைனா இப்போ இவங்க ரெண்டு பேர் கேட்டாங்க, ரெண்டு நண்பர் கேட்டாங்க, அதேமாதிரி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஏர் க்ரோத்துக்காக கூட கேட்டிருந்தாங்க, அது வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா பியர் மட்டும் போகிறீங்களே ப்ரோ, கொஞ்சம் ஏர் கோட் டிப்ஸும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அந்த ஏர் கோட் டிப்ஸும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரெண்டு பேருக்கு தான், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தான் ஏர். ஸோ அதனால் கேர்ள்ஸ் கூட யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்கள் பாய்ஸுக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை, இது ஏர் க்ரோத் வந்து ரெண்டு பேருக்கும் தான், போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தான். ஸோ கேர்ள்ஸ் கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.